வணக்கம். இன்றைய மூவேந்தர் செய்திக்காக மதுரை மணப்பச்சையிலிருந்து தினேஷ் மல்லர் மற்றும் ராகவி மல்லித்தி. தேவேந்திர குல வேளாளர் அரசாணை வெளியிடக் கோரி தென்னக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு சுதாகர் பாண்டியன் அவர்கள் தமிழக அரசுக்கு நேற்று அறிக்கை ஒன்று அனுப்பியுள்ளார். இதில் தேவேந்திர குல வேளாளர் மக்களின் நீண்ட ஆண்டுகள் கோரிக்கையான 7 உட்பிரிவுகளை ஒருங்கிணைத்து ஒரே பேரில் தேவேந்திர குல வேளாளர் என அரசாணை வெளியிடக் கோரியும் பட்டியல் இனத்திலிருந்து நீக்கக் கோரியும் பல ஆண்டுகளாக இம்மக்கள் போராடி வருகின்றனர். இம்மக்களின் உணர்வை புரிந்து கொண்டு பாரத பிரதமர் அவர்களும் அமித்ஷா அவர்களும் மதுரை பொதுக்கூட்டத்தில் தேவேந்திர குல வேளாளர் அரசாணைக்கு பரிந்துரை கூறியும் இதுவரை மாநில அரசு மத்திய அரசுக்கு ஒப்புதல் கடிதம் அனுப்பாதது கண்டிக்கத்தக்கது எனவும் விரைவில் பட்டியல் வெளியேற்றத்துடன் அரசாணை வெளியிட வேண்டும் என தமிழக அரசிற்கு சுதாகர் பாண்டியன் அவர்கள் அறிக்கை ஒன்று அனுப்பியுள்ளார். தேவேந்திர குல அரசாணை மற்றும் பட்டியல் வெளியேற்றத்தை கூறி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் போகலூர் ஒன்றியம் காமன்கோட்டை கிராமத்தில் தேவேந்திர குல வேளாளர் இளைஞர் நட்பணி மன்றம், தேவேந்திர குல அரசு பணியாளர்கள் சங்கம் மற்றும் பசுபதி பாண்டியன் அறக்கட்டளை சார்பாக கிராமம் மற்றும் வீடுகள் தோறும் கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடைபெற்றது. பன்னீர் சமூக மக்களின் அடையாளமான அக்னி கலசத்தை இழிவுபடுத்தி பேசி வரும் திமுக கட்சியினரையும் மற்றும் திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என வன்னியர் சங்கம் மற்றும் வன்னியர் சமூக மக்கள் கண்டித்து வருகின்றனர். மேலும் திரு ஸ்டாலின் அவர்கள் பொது மன்னிப்பு கேட்காவிட்டால் போராட்டம் நடத்தப்போவதாக ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட மாநில துணை பொதுச் செயலாளர் க சரவணன், மாவட்ட செயலாளர் கிருஷ்ணன், எம் கே முரளி, சக்கரவர்த்தி, எம் சம்பத், சண்முகம், கார்த்திக் ராஜா, சோலிங்கர், தெற்கு ஒன்றிய செயலாளர் எஸ் வேலு ஆகியோர் தெரிவித்துள்ளனர். பேசிய தர்மபுரி எம்பி செந்தில் அவர்களை திமுக தலைவர் கண்டிக்காத காரணத்தால் நாங்கள் திமுக தலைவரை வன்மையாக கண்டிக்கின்றோம். அவர் தர்மபுரி எம்பியை கண்டிக்காதவிட்டால் சோலிங்கர் தெற்கு ஒன்றிய சார்பாக கடுமையான ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடத்துவோம். நேற்று சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் திருமதி ரம்யா மல்லத்தி மற்றும் மனித உரிமை மக்கள் எழுச்சி பேரவை மாவட்ட மகளிர் அணி செயலாளர்கள் அவர்களது தலைமையில் பட்டியல் வெளியேற்றம் மற்றும் தேவேந்திர குல அரசாணை விரைவில் வெளியிடக் கோரி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திரு ஐயனார் மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நகர செயலாளர் திரு சதீஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். தேவேந்திர குல மக்கள் இயக்கத்தின் தலைவர் திரு குமிழி ராஜ்குமார் அவர்களை கூலிப்படை தலைவன் எனவும் ரவுடி எனவும் ஜாதி வன்மத்தோடு செய்தி வெளியிட்ட பாலிமேர் செய்தி தொலைக்காட்சியை தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தைச் சார்ந்த பெண்மணி வன்மையாக கண்டித்துள்ளார். தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுக்காண்டி பாடுபடும் தலைவர்களை ரவுடி என இழிவுபடுத்தி ஒருதலைப்பட்சமாக செயல்படுவது பொது ஊடகங்களுக்கு அழகில்லை என்பதும் ஒருதலைப்பட்சமாக செயல்படக்கூடாது எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். கொலகாரே கொள்ளக்காரே ரவுடின்னு பாலிமர்ல உண்மையை வெளியே கொண்டுட்டு வர்றதுக்கு தான் ஒரு நியூஸ் ஒரு சேனல். அதை விட்டுட்டு பொய்யான தகவலை தெரிவிக்கிற இந்த சேனலை நாங்க வன்மையா வன்மையா நாங்க கண்டிக்கிறோம். 1.5 கோடி மக்கள் இனி உன் சேனலை நாங்க தூக்கி எறியறோம். தமிழ்நாட்டுல இருந்த இடம் தெரியாம உன் பாலிமர் சேனலை நாங்க தூக்கி எறியறோம். உன்னால தனியார் பள்ளிகள் கல்வி கட்டணத்தில் 75% 2 தவணைகளாக வசூலித்துக் கொள்ளலாம் என்றும் முன்கட்டணமாக 40% August 31 வசூலிக்க அனுமதியும் 35% கட்டணத்தை 2 மாதத்திற்கு பின் வசூலித்துக் கொள்ளலாம் என்றும் ஆசிரியர்கள் ஊதிய உயர்வு கோரக்கூடாது எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காஷ்மீரில் வீர மரணம் அடைந்த சேலம் எடப்பாடி அருகேயுள்ள சித்தூர் பகுதியைச் சேர்ந்த இராணுவ வீரர் மதியழகனின் மனைவி தமிழரசிக்கு அரசு பணிக்கான நியமன ஆணையத்தை நேற்று தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழங்கினார். மருத்துவ படிப்பில் ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்கும் வழக்கை வரும் 27 தீர்ப்பு வழங்குவதாக உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவேந்தர் டிவி என்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.